பத்மபூஷன் பத்ம விபூஷன் என அரசால் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கும் ரத்தன் டாடா காலமாக இருக்கும் நிலையில் அவர் குறித்த பல்வேறு நினைவலைகளையும் பார்த்து வருகிறோம். அவருடைய உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக மும்பையில் தேசிய கலை மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தொலைபேசி வேலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொழிலாளர்களுக்காக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செய்தவர் அப்படின்னு இதற்கு முன்னாடி பேசியிருந்த நம்மளுடைய கெஸ்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அவர் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் நீங்க உங்களுக்கு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். இது வந்து எங்களுக்கு எங்க அப்பா வந்து ஜம்ஷெட்பூர்ல இருந்தாரு. இன்ஃபேக்ட் நான் பிறந்தது ஜம்ஷெட்பூர்ல தான். இவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தை, பாரம்பரியமான குடும்பம் அது. 150 வருஷமா இந்தியாவை ஒரு மாதிரி கட்ட, இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமானம் எல்லாமே இவங்க பண்ணது. இவங்க கொள்ளு தாத்தாவை வந்து ஒன் மேன் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இவர் வந்து என்ன பெரிய விஷயம்னா, இவங்க அவங்க பெரியப்பாங்க ஒரு தூரத்து சொந்தம், பெரியப்பா உறவாகும். ஜெயாதி டாட்டா இறந்தபோது இது ஒரு லூஸ்லி ஸ்ட்ரக்சர்டு கம்பெனியாக இருந்தது. அங்கங்க குருநெல்ல மன்னர் மாதிரி ஒரு ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க. 1991-92 இதை டேக் ஓவர் பண்ணி இதை வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சிங்கிள் குரூப் ஆக்கினது ரத்தன் டாட்டா. அந்த சமயத்துல ரூசி மோதி, தர்பாரி சேத், அஜித் கேர்கர் இவங்கெல்லாம் இவரை வந்து எதிர்த்தாங்க. இதெல்லாம் டெப்தா ஹேண்டில் பண்ணி 53 வயசுல அவர் வந்து இந்த டாடா குரூப்பை ஒன்னா உருவாக்கினார் ஒன்னாக்கினாரு. அப்போ டாடா கன்சல்டிங் சர்வீசஸ்ங்கிறது ஒரு பிரைவேட் கம்பெனியாக அவங்க அடியில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து பெருசாக்கி பல முதல் சாதனைகள்லாம் செய்தார். நம்மளை ஆண்ட இங்கிலாண்டுலேயே இருக்கிற ரெண்டு பெரிய கம்பெனிகளை விலைக்கு வாங்கினார். ஒன்று கோரஸு, ஒன்று ஜேஎல்ஆர். அதோட எலிசபெத் ராணியும் அவங்க ராயல் ஃபேமிலி குடிக்கிற டீ கம்பெனி டெட்லியும் விலைக்கு வாங்கினார். இந்தியாவில் மட்டும் பெரிய எம்ப்ளாயராக இருந்தவர் இங்கிலாண்ட்லேயே இருக்கிற பெரிய எம்ப்ளாயராக மாறினார். 2009 கிட்ட டிசிஎஸ்ஐ பப்ளிக் இஷ்யூ ஆகிய 2003 வாக்கில் டிசிஎஸ்ஐ பப்ளிக் இஷ்யூவை போட்டார். ரொம்ப நாள் கழித்து ஒரு டாடா கம்பெனிலேருந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ வந்தது. அது ரொம்ப வரவேற்கப்பட்ட கம்பெனி. அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பல பேரை டச் பண்ணியிருக்கிறாரு. அவரோட இன்வெஸ்ட் பண்ணவங்க, கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, அவரோட எம்ப்ளாயீஸு, எக்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ஃபிகர். அது மட்டும் இல்லாமல் கல்கட்டா, வெறும் பாம்பேயில் இருந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில், கல்கட்டாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலை கட்டினார். அதை தவிர சேரிட்டிக்குன்னு அவர் சம்பாதித்த ஒரு ஒரு 10 ரூபாவில் 6 ரூபாவோ 7 ரூபாவோ வந்து தானமாக பப்ளிக்கு கொடுத்துட்டாரு. அவர் ஒரு ஒரு ஊர்லேயும் இருக்கிற 4-5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. இந்தியாவில் எந்த பெரிய ஊருக்கு போனீங்கன்னாலும் அவருக்கு ஒரு 4-5 பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. சென்னையிலேயே 4 ஹோட்டலுக்கு மேலே இருக்குது. அவர் அது பட்டப்பர் அவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் 2 நாயோட தான் இருந்தார். அவருக்கு வந்து நாய்ங்கன்னா ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. எப்போதுமே நாய்கள் நாய்களோட தான் இருப்பார். போன வருஷம் 165 கோடி ரூபாய் அவர் சொந்த செலவை பண்ணி நாய்களுக்காக ஒரு தனி ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்தார். அவரோட குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பே ஹவுஸில் இந்த தெரு நாய்களுக்கெல்லாம் தனியாக ஒரு ரூம் கட்டி அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி பண்ணார். அதனால மனுஷங்களுக்கு மட்டும் அவர் செய்யலை, வாயில்லாத ஜீவங்களுக்கும் அவர் நிறைய செஞ்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. நிச்சயமாக பொருளாதார ரீதியாக பல்வேறு புரட்சிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் வாயில்லா ஜீவன்களுக்காகவும் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்.